வந்துட்டீங்களா? இத்தனை நாள் எங்க தம் போயிருந்தீங்க? எங்க போயிருப்பேன்? பணம் தேட போயிருந்தேன். வியாபார விஷயமா வந்த? ஆமா. உழைக்காம களைக்காம கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்க கூடிய ஒரு விசித்திரமான வியாபாரம். ஆனா காரியம் கைகூட சமயத்துல கடையே மாறி போச்சு. என்னத்த சொல்றீங்க கௌரி? மகாபலிபுரத்துல இருக்கிற அண்ணனுக்கு ஒரு கோடி ரூபாயும் வாரிசா ஒரே ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த பைத்தியம் சீக்கிரமா சாகும். அந்த அதிர்ச்சியில் அண்ணனும் போயிடுவான். அந்த ஒரு கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்கும்னு கோட்டை கட்டிட்டு இருந்தேன் கௌரி, கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதனாலதான் அவளை குணப்படுத்த வந்த டாக்டர்கள் எல்லாம் பயமுறுத்தி சாமர்த்தியமா விரட்டி அடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு முளைச்சிருக்கிறான் ஒரு படுபாவி. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியத்தை தேடி வைக்கிறான். என் ஆசையில கொல்லி வைக்கிறான் கௌரி, கொல்லி வைக்கிறான். அத்தா பாவம், அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகட்டும். அவ மரணத்தினால கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கௌரி, நீ ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக வேண்டாம்? வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. எத்தனை நாளைக்கு தான் இந்த திருட்டு நாடகம்? பணத்தை சுண்டி பார்த்து வாங்குற உலகம் வதந்தியை மட்டும் அப்படியே ஏத்துக்கிறது. அத்தா, என்னை பத்தி ஊர்ல பல மாதிரியா தவறா பேசிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கத்தா. அத்தா, எப்பத்தான் நம்ம கல்யாணம் சொல்லுங்கத்தா. கல்யாணமா? அடுத்த நாள். நாளைக்கா? இல்ல, என் எண்ணமெல்லாம் ஈடேறின அடுத்த நாள். கௌரி, என்ன நீ மனப்பூர்வமா விரும்புறியா? அத்தா, உங்களுக்காகத்தானே தவம் கிடக்கிறேன். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுமா? ஐயோ, இல்லைன்னா என்னைக்கோ செத்துருப்பேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யா? அத்தா, உங்க கையால விஷம் கொடுங்க, குடிக்க தயாரா இருக்கேன். இப்ப நீ என் கௌரி.